தோழர்கள் அனைவருக்கும், பொன்னேலி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த வார அரசியல் அரட்டையில் இணைந்திருக்கும் தோழர்கள் மதிவானந்த், தோழர் துரை, தோழர் ஜாவித் மற்றும் தோழர் சத்யா அவர்களை அவர்களுக்கு வணக்கம். அனைவரையும் வரவேற்று, சென்ற வார நிகழ்ச்சி எங்களை பொறுத்தவரை நன்றாக சென்றது என்று எண்ணிக்கொள்கிறோம். அதே வகையில் கடந்த வார அரசியல் நிகழ்வுகள் குறித்து இப்போது நம் தோழர்களுடைய ஒரு சின்ன கலந்துரையாடல். நிறைய விஷயங்கள் கடந்த வாரம் ஒரு நகர்வை நோக்கி நகர்ந்திருக்கு. அந்த வகையில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வான நினைக்கிறது வந்து சென்னை விமான நிலையத்தில் ஒரு பாதுகாப்பு அதிகாரி கனிமொழி அக்காவை பார்த்து இந்தியே தெரியல, நீங்களாம் ஒரு இந்தியரா என்று, ஆகையால் இந்தி தெரிந்தால்தான் இந்தியர்களா என்ற முதல் தலைப்பில் தோழர் சத்யா அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் தோழர். இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களோட ஆரம்பிச்சிருக்கிறேன். சுதந்திரம் இருக்கா தோழர்? நல்லா தெரிஞ்ச கனிமொழி அக்க நமக்கு இருக்கு இல்ல. நம்ம கனிமொழி அக்காவுக்கு வந்து அவங்க தெரிஞ்ச முகத்தே வந்து இந்தி தெரிஞ்சாதான் இந்தியனா கேட்டாங்க. நான் வந்து பர்சனலா எனக்கு இந்த அனுபவம் உண்டு. நான் வடநாட்டுக்கு டூர் போகும்போது நான் அங்க ஒரு ஹோட்டல்ல தங்கும் போது எனக்கு தமிழ் மட்டுமே அப்ப தெரியும், ஆங்கிலம் தெரிஞ்ச ஒரு விஷயமா அங்க போய் கேட்கும் போது நான் பேசும்போது கடைசி வரைக்கும் ஆங்கிலத்துல கூட பதில் சொல்லாமலே இந்தியிலே தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான். அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் அந்த எதைச்சு அந்த பக்கம் வரும்பொழுது அவரு தான் வந்து என்னன்னு கேட்கும் போது இந்த மாதிரி சொன்னவுமே அவர்கிட்ட ஹிந்தியில பேசி எனக்கு ரூம் எடுத்து கொடுத்தாரு. அப்ப வந்து அந்த ஹோட்டல்காரா வந்து என்ன கேட்டது வந்து உனக்கு இந்தி தெரியாதா, இந்தி தெரியலன்னா எப்படி நீ இந்தியாவில் இருக்க, இந்தியனா இருக்கன்னு என்னையே கேட்டாங்க. கனிமொழி அக்கா கேட்டது பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்ச முகம், அடிக்கடி விமான நிலையத்துக்கு போறவங்க அவங்களையும் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சாதாரண ஆள் கேட்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல ரிக்ஷாக்காரங்கிட்ட கூட நீங்க பேசிங்கன்னா கூட அவன் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலயோ இந்தியிலயோ குறைஞ்சபட்ச பதில் சொல்ல முயற்சிப்பான், இல்ல முயற்சி செய்வான், குறைஞ்சபட்சம் ஆங்கிலத்திலேயாவது பேசுவான். ஆனா வடநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில தான் பேசுவானுங்க, வேற மொழியில எதுவும் பேச மாட்டானுங்க. இதுல கனிமொழி அக்காவுக்கு மட்டும் இது நடக்கல. ஒரு இந்தியாவில இருந்து பாம்பேயில போய் தமிழ்நாட்டை சார்ந்த சாமுவேல் என்ற மாணவர் ஆராய்ச்சிக்காக அமெரிக்காவுக்கு செல்லும் போது அவரை வந்து அவருக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அவர் முழு பேர் வந்து ஆபிரஹாம் சாமுவேல். இது வந்து நியூஸ் செவன் தொலைக்காட்சி இதுலயே வந்து இதை ஒளிபரப்பும் செஞ்சிருக்காங்க, அவரோட பேட்டியும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆபிரஹாம் சாமுவேல் அவரு வந்து வெளிநாட்டு அமெரிக்காவுக்கு ஆராய்ச்சி படிப்புக்காக போறாரு. அவரு வந்து போர்டாவது மீன்ஸ் இதுல வந்து பாம்பே ஏர்போர்ட்ல வந்து ஏறாரு. அங்க ஏறும்போது செக்கிங் ஆபீசர் ஹிந்தியில பேசியிருக்காரு. பேசும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன்னு சொன்ன உடனே நீ எல்லாம் எதுக்கு இந்தியாவில இருக்க, எதுக்கு நீ வந்து இங்க வந்து ஏற, நீ தமிழ்நாட்டுக்கே போன்னு சொல்லி அவரை இது பண்ணது. அது ட்வீட் போட்டு அந்த ட்வீட் வந்து இந்திய அளவுலயும் வந்து சர்ச்சையாயிடுச்சு. இப்போ கன்னிமொழி அக்காவுடைய நிலைமையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தெரிந்த முகம், அடிக்கடி ஏர்போர்ட்டுக்கு போறவங்க அவங்களுக்கே அந்த நிலைமைனா நம்மள மாதிரி சாமானியவர்கள் வந்து வடநாட்டுக்கு போனானா இதே பிரச்சனை தான் ஏற்படும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. நம்ம வடநாட்டை பத்தி பேசுறதுல நம்ம ஏர்போர்ட்டை பத்தி பேசுவோம் தோழர். அதுதான் தோழர், நீங்க அதுலதான் ஒண்ணு இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த திருச்சி ரயில்வே பணிமனையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 480 வடநாட்டு தொழிலாளர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தி பேசுறவங்க தமிழ்நாட்டுல என்ன வேலை, அதுவும் இ பாஸ் கூட இல்லை, எப்படி அவங்களுக்கு எல்லாம் எப்படி இ பாஸ் கிடைச்சதுன்னே தெரியல. 450 பேர் வந்து இது வராங்க, அவங்க தமிழ்நாட்டுல வந்து வேலை செய்யறாங்க. நம்மள கேட்டா நம்மள இந்திய கத்துக்க சொல்றானுங்க. சரி, இவங்க தமிழ் படிப்பாங்களா, இவங்க மும்மொழி கொள்கையில கொண்டு வந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழை கொண்டு வருவாங்களா வடநாட்டுல, ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சமஸ்கிருதம் ஹிந்தியை தான் வச்சிருக்காங்க. அங்க தமிழை பயிற்று மொழியை எடுத்துப்பாங்களான்னு தெரியாது. இது என்னுடைய பர்சனல் அனுபவத்திலே பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நார்த் இந்தியாவில டூருக்கு போய் அப்புறம் என் ஃப்ரெண்டா அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் சுத்தினா, அங்க சுத்தின யாருமே அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கூட பேசல,
ஹிந்தில தான் பேசுறாங்க. தெரிஞ்சாதானங்க பேசுவாங்க. ஆக்ராவில போய் அங்க என்னன்னா ரொம்ப ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, மொத்த இந்தியாவில இந்திய தாய்மொழியை கொண்டவங்க வெறும் 40% கீழேதான். பாக்கி 60% மக்கள் வந்து வேறு மொழிகளை வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம்னு சொல்லி பல்வேறு மொழிகளை வந்து தாய்மொழியா கொண்டவங்க. அப்ப அந்த வெறும் 40% ஹிந்தி இருக்கிற ஒரு ஒரு சின்ன பெல்ட் தான், ஹிந்தி பெல்ட்டுங்கிறது ரொம்ப சின்னதான். அது யூபி எம்பி உத்தரகாண்ட் அந்த ஒரு சர்க்கிள்குள்ளதான் வந்துடும். நாலு ஸ்டேட் தான், எக்ஸ்ட்ரீம் நார்த்தும் நான் ஹிந்தி தான், எக்ஸ்ட்ரீம் ஈஸ்ட், எக்ஸ்ட்ரீம் வெஸ்ட், எக்ஸ்ட்ரீம் சவுத், இது நாலுமே வந்து நான் ஹிந்தி தான். இன்னொன்னு என்னன்னா, அவர் முடிச்சிட்டுமே சொன்னா இல்ல இல்ல பேசுறேன், சரி ஓகே ஓகே. இது பல விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு பேர்டனான ஒரு கான்செப்ட் தான் ஹிந்திங்கிறது. என்னன்னா, அட்டவணையில் இருக்கிற எல்லா மொழிகளையும் வந்து சமமா பார்த்துக்கணுங்கிறது தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட பேஸு. அதை தாண்டி பார்லிமெண்ட்ல ஒரு அஃபீஷியல் அலுவல் மொழி தான், அது வந்து நேஷனல் லாங்குவேஜா எதுவும் கிடையாது, வெறும் ஒரு அலுவல் மொழி அவ்வளவுதான். பார்லிமெண்ட்ல ஒரு அலுவல் மொழி, காரணம் பார்லிமெண்ட் இருக்கிற பகுதி வந்து அந்த ஹிந்தி பெல்ட்டுக்குள்ள வர்றதுதான். மற்றபடி வந்து ஹிந்திக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு இது செய்யறதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். என்னன்னா, ஐஏஎஸ் ஆ இருக்கிறவங்க இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஐஏஎஸ் ஆகி கேரளாக்கோ இல்ல ஆந்திராக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போறாங்கன்னா, அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் அவங்க வந்து சீக்கிரம் வந்து கத்துக்கிட்டு அந்த லோக்கல் லாங்குவேஜில் தான் மக்களோட வந்து பணியாற்றணுங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதியாவே இருக்கு. இப்ப என்னன்னா, எல்லா லாங்குவேஜும் யூஸ் பண்றதுக்காக தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கே வந்து அந்த அளவு ஒரு இது இருக்கும்போது, இது என்ன காரணத்துக்காக இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல. ஒரு அறியாமை அப்படி இல்லைன்னா ஒரு அதிகார திமுறை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அதிகார திமுறை காட்டுறவங்ககிட்ட தான் காட்டணும், ஒரு எம்பி கிட்ட காட்டினதுனால இப்ப அவங்க புட்டு வெளிப்பட்டு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அது விசாரணை லெவலுக்கு போய் அதை நிக்குது. அதுதான் வந்து உண்மை. ஏன்னா மத்தவங்க யாரும் இப்ப நம்மளுக்கு சத்யா சொன்னாரு, சத்யாக்கு நேர்றதெல்லாம் வந்து நமக்குள்ளேயே பேசப்பட்டு நமக்குள்ளேயே முடிஞ்சு போற ஒரு விஷயம் தான். அது ஒரு எம்பியை பார்த்து பேசணும் கேட்டுதான் இப்ப அது பிரச்சனையா இருக்கு. ஹிந்தி வந்து ஒரு ஒரு அன்வான்ட் திங் சவுத் இந்தியாவை பொறுத்த அளவு. பேசுங்க தோழா, சத்யா தோழா பேசுங்க. ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமான மொழியும் கிடையாது, அலுவல் மொழி தான் அது. நேருவே வந்து பாத்தீங்கன்னா 1965 அவர் வந்து வாபஸ் வாங்கி திருப்பியும் வாபஸ் வாங்கிக்கினாரு, ரெண்டு மொழி அலுவலா இருக்கணும்ன்றதுக்காகவே. இதுல என்னோட பர்சனல் அனுபவம் சொல்றேன்னா, ரொம்ப அவமானப்பட்டேன் நான் இதுல. என்ன வட இந்தியாவில போய் பாத்தீங்கன்னா ஹிந்தி தெரியலன்னா ஒரு நம்மள ஒரு எக்கதாரமா வர பாக்குறானுங்க, இலக்காரமா வர பாக்குறானுங்க. இதுல வேற ஆங்கில இந்த ஆராய்ச்சிக்கு போன மாணவரே வந்து பாத்தீங்கன்னா பாம்பே ஏர்போர்ட்ல அவரை கூட அங்கேயும் அசிங்கப்படுத்தி தான் அமிச்சாங்க. அதுவும் வந்து ஆல் இண்டியா லெவல்ல ட்ரெண்டிங் ஆனதுதான். ஆப்ரஹாம் சாமுவேல் நீங்க அந்த அவருடைய வீடியோ பாருங்கன்னா கூட பாத்தீங்கன்னா கூட நெட்ல கிடைக்கும். அவ்வளவுதான் தோழர். தோழர், நீங்க வந்து எனக்கு அவமானமா இருந்ததுங்கிறீங்க, அப்ப அவங்க சொல்றபடி நீங்க ஏன் தோழர் மூணாவது மொழியா இந்திய அப்புறம் கத்துக்க கூடாது, ஏன் அப்புறம் வேணாங்கிறீங்க? அப்ப உங்க சைடு தப்பு இருக்குங்கிற மாதிரி தானே சொல்றீங்க. கம்யூனிகேஷன் மொழி தோழர், எனக்கு அந்த அறிவு வந்து ஆங்கிலமே கொடுத்துருது, தமிழ்லயும் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டே வந்து பாத்தீங்கன்னா கல்வியில முதல் இடத்துல இருக்கிற இது, நமக்கு வந்து அவங்க கல்வி சொல்லி கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு இதுதான். அதுவும் சென்னை ஏர்போர்ட்ல இருந்துக்கன்னு நம்ம கிட்ட தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே என்ன சொல்றது, ஹிந்தி தெரியுமா நீ இந்தியரான்னு கேக்குறதெல்லாம், அதுவும் கனிமொழியாக்காவை பார்த்து கேட்கறதெல்லாம் ரொம்ப டூமச்சு. என்னெல்லாம் பார்த்து கேட்டாங்கன்னா ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லலாம். அவங்களே கேட்டாங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். நான் இல்ல அது அதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு சில பேர் வராங்க. அந்த மாதிரி ஒரு பணியில இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க தான் அந்த பணிக்கு வருவாங்க, படிப்பறிவு இல்லாதவங்க தான் அந்த பணிக்கு வருவாங்க. அதனால அவங்களுக்கு ஹிந்தி மட்டுமே தெரிஞ்சிருக்கலாம்னு அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 4-5 சனதான கோஷ்டிகள் வந்து இருக்கத்தான் செய்யுது. இல்ல கே டி ராகவன் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி படிச்சுக்கணும் சொல்லிட்டாரு. நம்ம அவரு படிக்க சொன்னதுக்கான வேலை வந்து வேறங்க. அவரு வந்து கூலி வேலைக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்க வந்து டாக்டர் ஆனா இன்ஜினியர் ஆகணும்னு பாக்குறோம். இன்னைக்கு சாப்ட்வேர் ஃபீல்டுக்கும் ஹிந்திக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சைபர் தான்.
இந்தியால இருந்துட்டு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற யாருக்காச்சும் ஹிந்தி தேவைப்படுதான்னு கேளுங்க, தேவைப்படாது. அந்நிய செலாவணி இந்தியாவுக்கு கொண்டு வர மிக முக்கியமான ஒரு இது வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ். அந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல ஹிந்தி தேவையான்னு பார்த்தா கிடையாது. இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆங்கிலங்கிற ஒரு மொழி இருந்தா உலகத்துல எங்க வேணாலும் என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணலாம். அது வந்து எக்ஸ்போர்ட், நம்ம இந்தியால இருந்து போற எல்லா எக்ஸ்போர்ட்டுக்கும் வந்து ஆங்கிலம் தான் பேஸ். ஆங்கிலத்தை தாண்டி அங்க வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஐடி செக்டர்ஸ் ஆகட்டும், எல்லா செக்டர்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வந்து பேஸ் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தான். ஏன் உங்களால் வந்து ஐஐடி ஐஐஎம் எல்லாம் போய் ஹிந்தியில சொல்லி கொடுக்க வேண்டியதுதானே, அங்க மட்டும் இங்கிலீஷ் வருது, ஏன் சொல்லிக் கொடுக்க முடியாது, சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதானே. இங்கே வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான ஒரு பேஸே உங்ககிட்ட கிடையாது. ஹிந்தி வந்து வெறும் வந்து ஏக் சாய் ஏக் மா டோ தூக்கடா ஏக் காம ஏக் கிசான் இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஹிந்தியில எதுவுமே இல்லை. ஒரு 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 டாக்குமெண்ட்டுக்கோ ஒரு ஒரு ஆராய்ச்சிக்கோ ஒரு ஒரு சிம்பிள் டேர்ம வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதுல எடுத்துட்டாலும் அதுல அதுல ஒரு மொழிபெயர்ப்புக்கோ எதுக்குமே வந்து இது இல்லாத ஒரு லாங்குவேஜ் அது. அதுல படிச்சுட்டு போனாலும் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை. நாளைக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில இல்ல ஒரு விசாக்கு போற இடத்துலயோ இல்ல ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ற இடத்துலயோ வந்து ஹிந்தினால எனக்கு ஒரு ரூபாய் லாபமா இருக்குன்னா தாராளமா நாங்க கத்துட்டு போறோம். அது எங்களுக்கு லாபமே இல்ல. இங்கிலீஷ்ல நான் படிச்சுக்கிறேன்னா அது வந்து எனக்கு வந்து எங்க போனாலும் என்ன வந்து காப்பாற்றும். என் உலகத்துல எந்த மொழியில இருந்தாலும் கேன் யூ ஹெல்ப் மீனோ ஒருத்தன் வந்துருவான். ஹிந்திக்கு ஹிந்தியில எனக்கு அந்த கேன் யூ ஹெல்ப் மீக்கு ஹிந்தியில என்னன்னே தெரியாது. அட்லீஸ்ட் தமிழ்லயாவது ஒரு நாலஞ்சு தேசம் போய் பொழைச்சிக்கலாம். தமிழ் பேச தெரிஞ்சவங்க ஒரு நாலஞ்சு தேசம் போய் பொழைச்சிக்கலாம். ஹிந்திக்கு அப்படி என்ன இருக்குன்னு புரியலையே. மோடி சொல்ற மாதிரி பானிபூரி விக்கலாம் வேற ஹிந்தி தெரியணும். நான் விக்கிற இடத்துல இல்லையே, வாங்கி திங்கிற இடத்துல இருக்கேன். எனக்கு தமிழும் ஆங்கிலமும் கை நிறைய சம்பளம் கொடுத்துருச்சு, நல்ல படிப்பு கொடுத்துருச்சு, டிகிரியை கொடுத்துருச்சு, வேலையை கொடுத்துருச்சு, வேலைக்கான இடத்த கொடுத்துருச்சு, வாய்ப்புகளை கொடுத்துருச்சு, எல்லாமே இருக்கு என்கிட்ட. ஹிந்தியை வச்சு நான் இன்னைக்கு வச்சிருக்க சேலரி அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்ல ஹிந்தியை நான் ஃபார்ம் ஃபில் பண்ணா தூக்கி வச்சிருவோம். இங்கிலீஷ் மட்டும்தான் அங்க எனக்கு எதுக்கு அந்த ஹிந்தி. அங்கேயே நாங்க ஹிந்தி கொண்டு வரோம் தோழர். இப்ப இருக்க பேங்க்ல எல்லாம் எங்க தோழர், தமிழ் ஆளுங்க கம்மியா தானே இருக்காங்க. எந்த கவர்மெண்ட் பேங்க்ல வந்து நீங்க வந்து இப்ப வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம் இருக்கீங்க? எல்லாமே பிரைவேட் ஆக போகுது. பிரைவேட் ஆகும் இல்ல திவால் ஆகும். அதுக்கு நான் பிரைவேட் பேங்க்ல வச்சிட்டு போறேன். பிரைவேட் பேங்க்னா எனக்கு இன்டர்நேஷனல் பேங்கா இருக்கு, இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு கொடுத்துருக்கான். இங்க நான் இந்தியாவில போற பணத்தை எங்க வேணாலும் போய் எடுத்துக்கலாம். அந்த பெசிலிட்டி எதுவுமே இல்லாத ஒரு பேங்க், அதுல வந்து நீங்க இந்தியில ஃபார்ம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபார்மலே பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் ஹிந்தியில மட்டும் தான் இருக்கும் தோழர். இல்ல அதையும் சில சில இடங்கள்ல வந்து ஃபார்ம் வெறும் ஹிந்தி ஃபார்ம் வச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் ஃபார்ம் எங்கன்னு கேட்டா ரொம்ப சலிப்பா எடுத்து கொடுப்பாங்க. இதனால ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் இல்ல தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் ஆகட்டும் எல்லா இடத்துல அது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கும். இது முக்கியமா சென்னையில தான் தோழர் நான் நிறைய பாத்திருக்கேன். அர்பன் இதுல விட சாரி சென்னையில தான் வந்து அர்பன் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்களால டவுன் சவுத்ல சென்னையை தாண்டி வேற ஒரு செகண்ட் லெவல் சிட்டிஸ்லயோ இல்ல டவுன்ஸ்லயோ வில்லேஜஸ்லயோ போய் நீங்க கே அப்படின்னு கேட்டீங்கன்னா காதலே வச்சிருவானுங்க. புரியுதுங்களா? அங்க வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ் என்ன அதுல அதுல பேசிதான் வந்து உன்னால வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீ கஸ்டமரே மெயின்டைன் பண்ண முடியும். கொண்டு நாலு ஹிந்திக்காரனை போட்டு பாருங்க ஏதாச்சும் ஒரு கிராமத்துல உண்டக்காவலையும் உண்டக்காவலையும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நாலு ஹிந்திக்காரனை போடுங்க, பேங்க்குக்கு ஒரு ரூபா டெபாசிட் வராது. பணம் தூக்கிட்டு போயிடும் பயந்துக்குவாங்க நம்ம ஆளுங்க. விளக்கம் சொல்லிருக்காங்க. சம மாண்பு அப்படிங்கறதுதான் அதோடைய அதோடைய விளக்கம், அதோடைய பொருள். இப்ப நம்ம எல்லாருக்கும் சம மாண்பு கிடைக்கிறதா அப்படின்னா இல்ல. இத காந்தியே வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குற போது அவர் சொன்னாரு, இல்ல இது ஒரு அதிகார மாற்றம் தான், இது சுதந்திரத்துக்கான முதல் படி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. போக வேண்டியது ரொம்ப தூரம் இருக்கு அப்படிங்கறத அவர் சொன்னாரு. நம்ம ஐயா பெரியார் வந்து இந்த அடியே வந்து தவறா எடுத்து வச்சிட்டதுனால அதிகார மாற்றம் தவறானவர் கையில சிக்கும் அப்படிங்கிறதுனால இதையே வந்து கருப்பு நாளாக அறிவித்ததும் நமக்கு தெரிந்ததுதான். இப்ப இந்த மாதிரி நாள்ல நம்ம எதை பத்தி நம்ம விவாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஹிந்தி தெரியாதவங்களுக்கு ஏற்படுற சம மாண்பின்மையை பற்றி இந்த சம மாண்பு நாள்ல
சுதந்திரம் பெற்று விட்டதாக சொல்லக்கூடிய இந்த நாள்ல பேசுறோம். இப்ப அவங்க வந்து இந்திய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியாவுக்கு ஒரு தேசிய மொழி முதல்ல இதுவரைக்கும் கிடையாது, இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை, அலுவல் மொழிதான். அதே சமயத்துல இவங்க இந்த நாட்டுக்கு இந்தியானே பேர் வச்சிருக்கதா முடியும், இல்லை ஹிந்தியான்னு மாத்திடுறதா அப்படிங்கறது அவங்க நோக்கமானு தெரியல. ஹிந்தி கத்துக்கிட்டாதான் இந்தியர்கள் அப்படிங்கறது வந்து புதிய வரைவா அவங்க வந்து எப்போதுமே வைத்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம வந்து புதிய புதிய கோணங்கள்ல அதை வந்து நாம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதே சமயத்துல இப்ப மீதி தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப தேசிய விலங்கு ஒண்ணு இருக்கு புலி, அந்த புலிக்கே வந்து தேசிய மொழி தெரியாது, எந்த விலங்குக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை. இப்ப புலிய அறிவிச்சிட்டதுனால வேறு எந்த விலங்குகளும் இந்த நாட்டுல இருக்க கூடாது. இப்ப கூட வெளில ஒரு நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு, அந்த நாய்கிட்ட போயிட்டு நீ வந்து புலி மாதிரிதான் உருமணும், நீ வந்து தேசிய நாயா இல்ல நம்ம உங்க அட்ரஸ கண்டுபிடிச்சி எதுவும் வந்து உங்களுக்கு எதுவும் குறைக்க போறாங்க, அதுக்கு நாள் செக்யூரிட்டி ஓட மாட்டான், அதுக்கு நாள் கடிக்காதீங்க. அதே மாதிரி தேசிய பூ அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அதனால இப்ப 1000 மலர்கள் மலரக்கூடாதான் என்ன, நம்ம இது சீனாவில மாவோ சொன்ன மாதிரி 1000 மலர்கள் மலரட்டும், 1000 சிந்தனைகள் மலரட்டும், அதில் அப்படி இருந்தாதான் ஒரு நல்ல ஜனநாயகத்தை ஏற்படுத்த முடியும். இதுல வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா இவங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே சிந்தனை ஒரே இது, அதே மாரி இவர்களும் வந்து ஒரே விலங்கு, இவங்கள்ட்ட எல்லா விலங்கையும் கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பசுவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அதுக்கு புலி வேஷம் போட்டு விட்டுருவாங்களா அப்படிங்கறது. இப்ப நம்ம வந்து இந்த வாரமும் ஒரு வக்கீல் நோட்டீஸ் வாங்க முடிவு பண்ணிட்டீங்க. இந்த ஹிந்தி அப்படிங்கிற மொழியை நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு இப்ப சேவியர் கூட அதுக்கு ஒரு இது ஒண்ணு கொடுத்திருந்தாரு நெட்ல, ஜான் கில்க்ரிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் வந்து இந்த ஹிந்தி மொழியை உருவாக்கினார். அதற்கு முன்னால் அங்க இருந்த வேறு லோக்கல் மொழியையும் இது இந்துஸ்தானம் என்கின்ற மொழியையும் சேர்த்து அதிலிருந்து சொற்களை எல்லாம் எடுத்து போட்டு இவர் புதிய ஒரு மொழியை உருவாக்கினார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத அவர் செஞ்சது வந்து கொல்கத்தாவை சேர்ந்த ஃபோர்டு வில்லியம் அப்படிங்கிறோட, நம்ம இங்க எப்படி ஜார்ஜ் கோட்டைங்கிறோமோ அதே மாதிரி அங்க வந்து வில்லியம் கோட்டைன்னு இருக்கு, அந்த வில்லியம் கோட்டையில அவர் பணியாற்றும் பொழுது அவர் உருவாக்கியது தான் அப்படிங்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த இந்து அப்படிங்கிறதும் அவங்க உருவாக்கி கொடுத்தது தான், இந்திங்கிறதும் அவங்க உருவாக்கி கொடுத்தது தான், ஆனா நம்மள வந்து காட்டுகள் புத்திரம் அவங்க வெள்ளக்காரர்கள் தான், மொழியையோ இல்ல இந்த மதத்தையோ இவர்கள் எதை வைத்தெல்லாம் அரசியல் செய்கிறார்களோ அது எல்லாம் ஆங்கிலேயர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சிக்காக ஏற்படுத்தியவையே தவிர வேற எதுவும் கிடையாது. அவர்கள் நல்லதும் செஞ்சிருக்காங்க கெட்டதும், அவர்கள் பிரித்தாள வேண்டும், அவர்கள் ஆட்சி நீடிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக கெட்டதும் செஞ்சிருக்காங்க. ஆக இவர்கள் அந்த கெட்டதை ரொம்ப துல்லியமா எடுத்துட்டு இப்ப இவர்கள் பிரித்தாள்கிறார்கள். நன்றி துரை. தலைவர் நீங்க உங்க கருத்தை முன்வைங்க. இன்னைக்கு நமக்கு சுதந்திர தினம், ஆனா இந்த நாடு கருப்பு சட்டையில இருந்து சிவப்பு சட்டைக்கு மாறிட்டீங்களோ? இல்ல, ஏற்கனவே நம்ம மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது நான் இப்போ அது பின்னாடி வர டாபிக்கு நான் இந்த சட்டையை வந்து இணைச்சு நான் பேச மறைக்க முடியல கருப்ப இல்ல இணைச்சு பேசுறேன். இப்ப என்னன்னா 24 ஆண்டு காலம் இந்த மண்ணுல நான் இந்த மண் சுதந்திர மண்ணில நான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி என் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன்னு நான் வந்து எத்தனையோ தலைமுறையா இந்த நாட்டுல இருக்கேன். இந்த நாட்டுல என் மொழி பேசுற நான் இந்தியனான்னு கேட்கறான் ஒருத்தன். இது அப்படிதான், இதை நான் வந்து நீங்க எல்லாம் திரு கனிமொழி அக்காவை வந்து நீங்க விமர்சிச்சதா சொல்ல, அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிக்கே வந்து பிரதிநிதி, அவர் ஒரு முன்னாள் முதல்வரின் மகள், இன்றைய எதிர்கட்சியோட சகோதரி, ஒரு இந்த கட்சியோட மகளிர் அணி செயலாளரும் கூட இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கும். இதை நீங்க ஒரு திட்டமிட்ட செயலா நான் பாக்குறேன், இது திட்டமிட்ட செயல் நான் ஏன் சொன்னா இது ஒரு பண்பாட்டு படை. அப்போ
இது ஒரு திட்டமிட்டு நீங்க எல்லாம் இந்தியரா இந்தி தெரியல நீங்க இந்தியரான்னு கேக்குறது இருக்குல்ல. இப்போ சத்யாக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எனக்கு நிறைய ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நான் என்னோட வெளிநாடு பயணங்கள் பெரும்பான்மையா மும்பை வழியா இல்ல டெல்லி வழியா தான் இருக்கும், அதிகப்படியா மும்பை வழியா தான் இருக்கும். இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் கேட்ட கதையெல்லாம் இருக்கு, அது வாக்குவாதங்களாக முடிந்த காலகட்டங்களும் இருக்கும், அது அதுக்குள்ள போக வேண்டும். இதை ஏன் நான் இப்ப பண்பாட்டு படைய இருப்ப சொல்றேன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கப்படும் போது இந்தியா இந்துஸ்தானியாங்கிற ஒரு வாக்கெடுப்புல ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துலதான் இந்தி வந்தது. இல்லைன்னா இந்த நாட்டின் அலுவல் மொழியாக ஆங்கிலத்துக்கு பிறகு இந்துஸ்தானி தான் இருந்திருக்கும். மதிவானந்தோட சொன்னது உண்மைதான், இந்துஸ்தானிய கொஞ்சம் உருகி உருத கொஞ்சம் உருவிதான் இந்தி எடுத்தாங்க. அது வந்து இந்திங்கிறது ஒன்னும் ஒரு பரந்தரப்பட்ட எனக்கு நான் 10,000 சில சொல்லுவானுங்கல்ல தமிழ் வந்து 50,000 வருஷம் மனுஷன் உருவாகியே 10,000 வருடங்களுக்கு குறைவா தான் இருக்கு. அதுதான் நியாண்டர்கள் தமிழ் பேசினானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாம வந்து சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம்னு அடிப்படை அறிவியல் ஆதாரங்கள் எடுத்து பார்த்தா 5,000 ஆண்டு காலமாக நம்ம தமிழ் பேசிட்டு இருக்கோம். அந்த 5,000 ஆண்டு கால வரலாறு இந்தியாவில் இருக்கிற வேற எந்த மொழிக்காவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரி, அதற்கடுத்து உருவான மொழிகள்னு பாத்தீங்கன்னா நீங்க சமஸ்கிருதம், அது செத்து போச்சு, அதுக்கு வந்து திதி கொடுக்காம போஸ்ட்மார்டம் வச்சுட்டு லைஃப் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அதுக்கடுத்து வந்து ரொம்ப பழமையான மொழி பாத்தீங்கன்னா வச்சு காப்பாத்த பாக்குறோம், அது இனிமே அது மம்மி ஆயிடுச்சு. அதை வந்து நீங்க வேணா பிரமிடு கட்டுங்க, அதுக்கு இல்லைன்னா வந்து மெரினா பீச்சலுக்கு சமாதி கூட கட்டுங்க சமஸ்கிருதத்துக்கு, அதுக்கு இனிமே உயிர்லாம் வராது. பணத்தெல்லாம் எந்திரிச்சு நடக்க வைக்கிறதுக்குலாம் இது என்ன, ராமர் வந்து சம்பூகனை வெட்டினவனே அங்க இருக்கிற பாப்பாம்புல எழுந்த கதையா, இது செத்து போன பாப்பாம்புல எழுந்த கதையெல்லாம் இங்க நடக்க வாய்ப்பு இல்லை. சமஸ்கிருதம் வராது, அது செத்து போச்சு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, ரெண்டாவது வந்து பழமையான மொழி இந்தியாவில் ஓரளவுக்கு இலக்கியம் இலக்கணங்கள் இருக்கிற மொழி பாத்தீங்கன்னா நீங்க தெலுங்கு. அப்போ இந்த சவுத் பெல்ட்ஸ் இருக்குல்ல, இது குறிப்பா ஒரு காலத்துல தமிழ் பகுதியா இருந்து பின்னர் வந்து சமஸ்கிருத கலப்பால வந்து வேற மொழியா வந்தாலும் இந்த சவுத் பெல்ட் மட்டும் தொடர்ந்து தன் மொழியை வந்து ஏதோ ஒரு வகையில இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க, விட்டு கொடுக்கல. ஆனா இந்தி கலப்பு ஏற்பட்டுச்சு. இங்க ஹைதராபாத்ல இந்தி தெரிஞ்சா போ, இந்தி தெரிஞ்சா நீங்க சகஜமான ஒரு வாழ்க்கை வாழலாம். கேரளாவில் அப்படி இருக்க முடியாது. கேரளால நீங்க தமிழ் தெரிஞ்சா கேரளால ஓரளவு மேனேஜ் பண்ணிக்க முடியும், தமிழ்நாட்டுல தமிழ் தான். நீங்க சென்னை ஏர்போர்ட் நடந்த சம்பவங்கிறது வந்து கர்நாடகா முன்னாள் முதல்வர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஆம் எனக்கும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. அவர் முதல்வரா இருக்கும் போதே அவருக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்தது. இது என்னன்னா ஒரு என்ன மாதிரியான ஒரு மனப்பாங்கை ஒரு மென்டல் ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸை வந்து வட இந்தியர்கள் மத்தியில ஏற்படுத்தாங்கன்னா, இந்தி தெரிந்தால்தான் இந்தியர்கள், ஏன்னா இந்தியா வந்து அதிகமா பேசுறாங்களாம். இந்தியாவில நாய் தான் அதிகம், ஏன் புலிய வந்து நீங்க தேசிய விலங்கு அறிவிச்சீங்க, காக்கா தான் அதிகம், ஏன் மயில அறிவிச்சீங்க, ஏன்னா தனித்துவமானங்கிற வார்த்தைக்கு பின்னாடிதான் அந்த தேசிய இனம்ங்கிறதோ இல்ல தேசிய விலங்கு தேசிய பறவைங்கிறது என்னன்னா அதோட தனித்துவமை தான். அப்படி ஒரு தனித்தன்மையா இருக்கணுங்கிறது தான் தமிழ். நாம வந்து தமிழை மட்டும் தூக்கி பிடிங்கன்னு சொல்லலாம், 18 மொழி ஆட்சி மொழி ஆகணும்னு அண்ணா பேசினேன். ஆனா இவர்கள் ஏன் இந்தி, அதுக்கு ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல, அதாவது நான் சொல்றது மோடி, கலர் கலரா ரீல் விட்டுக்கிட்டு வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இந்தியிலேயே வடை சுட்டுறாங்க. அதை ஓரளவு இந்தி தெரிஞ்சவன் புரிஞ்சுட்டு என்ன பண்றான், புரியாம படிக்காம அது என்னன்னே தெரியாம நம்பிட்டு ஏ பாடுறா அவர் வடெல்லாம் சொல்றாருடா, பெரிய பெரிய வடைய பாஞ்சிடுச்சுடா அக்கௌண்ட்ல போட்டுருவானுங்க அப்படின்னு நம்பி அவருக்கு ஓட்டு போட்டுறாங்க. இந்த சவுத் இந்தியா பெல்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்திய கொஞ்சம் தன் எட்டை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டே லாங்குவேஜ் வச்சுக்கிறதுனால அவர்களுக்கு நம்ம மொழியில நம்மளை ஏமாத்த முடியும். இப்ப அவன் என்ன பாக்குறான், டேய் அவனுக்கு மட்டும் பேண்ட் போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்து வர ஒரே காக்கி அரை ட்ரௌசரா மாட்டிட்டா நமக்கு ஏமாத்துறது ஈஸி. அதான் இந்திக்கு இருக்கிற இந்தி பின்னாடி இருக்கிற ஒரு இது. இப்போ நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க, மராட்டி மொழியில படம் எடுத்தீங்கன்னா 100% வரி விளக்குன்னு அந்த அரசு அறிவிச்சிருக்கு, ஒரு பய படம் எடுக்க வரல. மராட்டி மொழியே அழிஞ்சு போச்சு. இந்தி படம், இந்தி என்ன மகாராஷ்டிராவோட பூர்வீக மொழியா இந்தி? இல்ல, இன்னைக்கு மராட்டி படம் வரல. பீகாரில போஜ்புரியில மொழியில படம் வருது, போஜ்புரி மொழியில வர்றது எல்லாமே பி கிரேட் மூவி. நீங்க ஏதாவது ஒரு நல்ல படம் சொல்லுங்க பாக்கலாம், போஜ்புரியில எல்லாமே பி கிரேட் மூவிஸ், அங்கேயும் இந்தி படம் தான் ஓடுது. கொல்கட்டாவுல பங்காளி எப்படியாவது அழிக்கணும்னு பாக்குறாங்க, அதுவும் ஒரு பக்கம் ஒரு சித்தாந்த ரீதியான மோதலா போயிட்டே இருக்கு. தமிழ்நாடு இதை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இங்க வந்து அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கும் போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மாடலை உருவாக்கி ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து வச்சுட்டு
இதுதான் இதை படிச்சா நல்லா இருக்குங்கிறான். அவன் என்ன சொல்றான், ஹிந்தி கத்துக்கங்கிறான். எதுக்கு ஹிந்தி கத்துக்க, நேற்று தலா பெரியசாமி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, எம்ஏ படிச்சு சைக்கிள் பஞ்சர் ஓட்ட தெரியல. எந்த காலேஜ்ல எம்ஏக்கு சைக்கிள் பஞ்சர் ஓட்டத்தை சொல்லித்தரானுன்னு தெரியல. சைக்கிள் பஞ்சர் ஓட்டுறதுக்கு வந்து நீங்க புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை. நான் டாக்டராக இன்ஜினியர் ஆவோ எனக்கு புதிய கல்விக் கொள்கை, ஏன்னா அவர் சைக்கிள் பஞ்சர் ஓட்டவும் எங்க அதுல புதிய கல்விக் கொள்கையில மேபே அது எதுவும் சிலபஸ்ல இருக்கலாங்க, அதனால அவர் சொல்ல சொல்லிருப்பாருங்க. அது டியூப்லெஸ் டயர் எல்லாம் வந்துருச்சுங்க, சைக்கிளுக்கு டியூப்லெஸ் டயர் வந்ததுலாம் வந்து வருட கணக்காகுது. இன்னும் உனங்க வந்து பழைய ட்ரேல தண்ணிய வச்சு சைக்கிள் பஞ்சர் ஓட்டுற கதையில இருக்காங்க. நீங்க நம்ம ஜெனரேஷன் கண்டுபிடிச்சத நீங்க சொல்றீங்க, அவங்க கொண்டு வரது அந்த காலத்து கல்வி தானே, அதனால அதுல டியூப்லெஸ் டயர் எல்லாம் இருக்காது, அந்த டயர் தான் இருக்கு. காத்து இன்னும் மேம்பட்டு போயிடுச்சு. நம்ம ராமநாட்ட சேர்ந்த ஏதோ ஒரு சைக்கிள் கடைக்காரர் வந்து பஞ்சர் ஆனா அந்த காத்து வெளியே போகாம இருக்க ஒரு லிக்விடை கண்டுபிடிச்சு அந்த லிக்விடை டியூப்ல ஊத்தி காத்து அடிச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பஞ்சர் ஒட்டுறத எப்படி சொல்றான்னா, அவங்க அப்பா பஞ்சர் கடை வச்சிருந்தா இந்த பையனை பஞ்சர் ஒட்டணுங்கிறத அது ஒரு சொல்லாம குத்தாம குத்துற ஒரு சொல்லாடலா தான் அது இருக்கு. என்னன்னா என்ன எங்க அப்பா பார்த்த வேலையை நான் பார்க்கணுங்கிறது வந்து அவனுக்கு அவசியமா இருக்கு, எனக்கு அது அவசியமா இல்ல. தமிழ்நாட்டுல இன்னொரு முறை கலைஞர் மதிவாணன் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவாரு, கட்டை விரலை இன்னும் கேட்டால் மட்டை உரியும். அந்த சொற்றோட வந்து மதிவாணன் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இது தமிழ்நாட்டுல சொன்னானா அவனுக்கு பஞ்சர் போடுவாங்க. எங்க போடுவாங்கிறது அது ஊரை பொறுத்து இருக்கு. நீங்க திருநெல்வேலியில கேட்டா அவன் வேற இடத்துல பஞ்சர் போட்டுவான். அதே நீங்க தூத்துக்குடி பக்கம் போனா வேற மாதிரி பஞ்சர் ஆகிடும். நீங்க சென்னை காசிமேட் எல்லாம் வந்தீங்கன்னா வேற ரேஞ்சில பஞ்சர் போட்டுருவாங்க. சோ அது அந்த ஏரியாவை பொறுத்து பஞ்சர் மாற்றி ஒட்டப்படும். அது எந்த வகையிலும் தெரியல. இப்போ நீங்க அடிப்படையில மொழி என்பது அறிவான்னு கேட்டா, இந்த முட்டா பல்லாம் என்ன பண்றாங்கன்னா மொழியை அறிவா கொடுறானுங்க. மொழி என்பது அறிவு கிடையாது, அறிவியல் தான் அறிவு. நான் 12வதுல ஹிந்தி முடிச்சா எனக்கு நீட்டு கிளியர் ஆயிடுமா? நீ நீட்டை கொண்டு வந்து வச்சிருக்க, நீட்டுக்கும் ஹிந்திக்கு என்ன சம்பந்தம்? 12வதுல சரியா, நான் 12 வரைக்கும் ஹிந்தி படிக்கிறேன், நீட் இல்லாம நான் எக்ஸாம் எழுத முடியுமா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொது தேர்வு வருது. மொழி என்பது அறிவுன்னா எல்லா புக்கையும் தூக்கி போட்ட 5 லாங்குவேஜ் டிக்ஷனரி கொடுங்க, நான் 5 லாங்குவேஜ் டிக்ஷனரி வச்சுட்டு படிச்சுட்டு போறேன். மாண்ட்ரின் படிச்சுக்கிறேன் ஒரு டிக்ஷனரியில, ஒரு டிக்ஷனரியில பிரெஞ்சு படிச்சுக்கிறேன், ஒரு டிக்ஷனரியில ஜெர்மன் படிச்சுக்கிறேன், ஹிந்தி இங்கிலீஷ் சேர்த்துக்கிறேன். மொழி என்பது அறிவு கிடையாது. இந்த அறிவு கட்ட முட்டாள்கள் மொழி என்பதை அறிவுன்னு சொல்றாங்க. இந்தியாவை இணைக்க ஒரு நாளும் மொழி தேவைப்படாது. நீங்க என்ன மதிக்கிற, என்னோட சுயமரியாதை மதிக்கும் வரைதான் நான் இந்தியன். இவனுங்க இப்ப புதுசா பாரத மாதான்னு உன்னை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு இந்து பூஜை எல்லாம் பண்றாங்க. எப்படி பாரத மாதா இந்துவானா? பாரத மாதாவுக்கு இந்துக்கும் என்ன சம்பந்தம்? என் தாய் தமிழ் தானே, எப்படி ஒருத்தனுக்கு ரெண்டு தாய் இருக்க முடியும்? இதுல ஒரு சின்ன விஷயம் கூட, ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இந்தியன் ஓஷனை வந்து எந்த மொழிபெயர்ப்பில் வந்து இந்து மகா சமுத்திரமானதுலாம் தெரியல. அது அவனுக்கு எங்கேயாவது மூத்திரம் போய் இந்து சமுத்திரம் இருப்பானுங்க கேட்டேன். அதிகமான இந்துக்களோட மூத்திரம் கலக்கிறதுனால அதுக்காக மும்பை பக்கம் அரபி பெருங்கடல் இருக்குன்னு அந்த கடல்ல வாணிபமே பண்ணாம காலையை வைக்காம இருக்கானுங்கல்ல, அங்கேயும் போறானுங்கல்ல. இவனை ஒரு அயோக்கிய பயிலுங்க உங்களுக்கு தேவைன்னா. இப்ப கமலா ஹாரிஸ வந்து எங்கவா அவா எங்கவான்னு அந்த அம்மா பன்னி கறியில இருந்து எல்லாத்தையும் திங்குது. என்ன பண்ணுவானுங்க, போய் முட்டி போய் முட்டிட்டு சாவானுங்களா? அந்த அம்மா அந்த அம்மா அந்த அம்மா வந்து ஒரு இந்திய வம்சாவளி அப்படிங்கிறாங்க. ஆனா பிரியங்கா காந்திய வந்து இத்தாலியருங்கிறாங்க. இது ரெண்டுக்கான கான்ட்ரடிக்ட ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது வேணும்னா ரீபாக் ஷூவே நக்குவோம், பேட்டா ஷூவே நக்குவோம், இல்லனா வந்து பழைய சாணி இருந்த செருப்ப கூட நக்க தயாரா இருப்போம். அது பிரச்சனை வந்து எனக்கு அது ஒத்து வருதா இல்லையான்னு தான். கமலா ஹாரிஸ்ன்னு நானுங்க, கமலா ஹாரிஸ் எங்கவான்னு சொல்லிட்டாங்க பட்டன் பாருங்க. நான் கமலா ஹாரிஸ்க்கு இந்தினாலே என்னன்னு தெரியாது, அவர்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் தெரியும். கமலா ஹாரிஸ்க்கு தமிழ் புரியும், ஆங்கிலம் தெரியும், அவங்களுக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது. அவங்க ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்காங்க, ஆமா அவங்களுக்கு ஹிந்தி தெரியாதுப்பா, அவங்களுக்கு தமிழ் தெரியும். மன்னார்குடி நம்ம டிஆர்பி ராஜா இருக்காருல, நம்ம திமுக எம்எல்ஏ, அவரோட தொகுதியில தான் வருது. அவங்க தாத்தா அப்பாவோட பூர்வீகம், அவங்க தாத்தாவோட பூர்வீகம் அங்கதான் வருது. நீங்க அடிப்படையில நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மொழியை என்பது திரும்ப திரும்ப வந்து நீங்களும் மக்கள் கிட்ட சொல்ல வேண்டியது என்ன, மொழி என்பது அறிவு கிடையாது.
ஒரு முறை வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து நம்ம திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திரு அண்ணன் திருச்சி சிவா அவர்களிடம் கிட்ட வந்து அவர் இந்தி மொழி திணிப்பை பத்தி ஒரு தடவை ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான பேச்சு நாடாளுமன்றம் முடிந்து வரும்போது கேக்குறாரு, ஏன் நீங்க தமிழர்கள் இந்தி இப்படி எதிர்க்கிறீங்க, அது ஒரு 30 நாள்ல கத்துக்கலாம், ரொம்ப சிம்பிளா இருக்கும் அது சொன்னாங்க. அதுக்கு மேல அதுல கத்துக்கிறதுக்கு என்னங்க இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மேல கத்துக்கிட்டு என்ன இருக்கு, நீங்க எந்த இமிகிரேஷன்லயாவது வந்து நீங்க இந்தியில இது பண்றீங்கல்ல, நீங்க வந்து இமிகிரேஷன்ல அண்ணா சொல்லல இவரு சொன்ன வாஜ்பாய்க்கு வந்து நம்ம திருச்சி சிவா சொன்ன 30 நாட்களுக்கு மேல அதை கத்துக்க அதுல என்ன இருக்கு, அதுல ஒண்ணுமே கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உருது தெரிந்த பாகிஸ்தானியர்கள் இந்திய எளிதாக புரிந்து கொள்வார், இந்துஸ்தானை தெரிந்தவர்கள் இந்திய புரிந்து கொள்வார். அது வந்து ஒரு ஒரு மிக்ஸ், அது கிட்டத்தட்ட தமிழ் மலையாளம் மாதிரி, அது ஒரு மிக்ஸ்டு ஒரு மிக்ஸ்டு மொழி. இவனுங்க திரும்ப திரும்ப என்னன்னா நமக்கு அரப்பேண்ட் போடலாம்னு பாக்குறானுங்க. அவனுங்க வட இந்தியர்கள் கோமணத்துல இருக்கானுங்க, அதனால நீங்க அவனுக்கு அரப்பேண்ட், நாங்க ஃபுல் பேண்ட்டுக்கு மாறியே வருஷ கணக்காகுது. எங்களுக்கு அரக்கா கிட்ட வச்சு தேவையில்லை, நாங்க இனிமே போய் பஞ்சர் ஓட்ட போடுங்க. எங்களுக்கு பஞ்சர் ஓட்டுறதுக்கு இந்த மண்ணில் இப்போ வந்து கூலி தொழிலாளிக்கு ஆள் இல்லைன்னு ராகவன் சொல்றாரு. ஏன் ஆள் இல்ல, ஏன்டா மூணு மொழி கொள்கை வச்சிருந்தீங்க இத்தனை வருஷமா, 74 வருஷமா மூணு மொழி கொள்கை இருக்கு. உத்தரப்பிரதேசில இருந்து பீகார்ல இருந்து வரான் தமிழ்நாட்டுக்கு பானிபூரி வைக்கிறதுக்கு, இங்க இருக்கிறவங்க ஏன் இந்தி தெரியலன்னு சொல்றான் தெரியுமா, எக்ஸ்ட்ரா ஒரு பானிபூரி ஃப்ரீயா வாங்கி சாப்பிட முடியலங்கிற கவலையில தான் இவனுக்கு வந்து இந்தி தெரியாம கஷ்டப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா டெல்லியில போய் இறங்கிட்டு லக்னோல போய் இறங்கிட்டு ஒயின் ஷாப் எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து பக்கத்து இருக்கவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வழி தெரியல, அந்த கவலையில அவனுக்கு இந்தி தெரியலங்கிறானு. ஒயின் ஷாப் மட்டும் கேட்க மாட்டானே, இவனுக்கு என்னென்ன கேட்பானுங்க தெரியும், டெல்லி போனா மும்பை போனா என்னென்ன கேட்பானுங்க, அதெல்லாம் உனக்கு இந்தியில கம்யூனிகேட் பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தம் தானே தவிர, திரும்ப திரும்ப மொழி என்பது அறிவு கிடையாது, அது வந்து மேபி எ ஸ்கில். இல்ல அத பத்தி பேசுற எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஒரு நாளிதழ் வச்சிருக்கிறவன் ஹிந்தி பெருசுன்னு பேசுறான், ஆனா அவன் தமிழ்ல நாளிதழ் வச்சிருக்கான். எதிர்காலத்துல தமிழ்நாட்டுல தண்ணி பஞ்சம் வந்துச்சுன்னா நாங்க டிஷ்யூ பேப்பருக்கு பதிலா நிச்சயமா அந்த பத்திரிக்கை தான் யூஸ் பண்ணுவோம். 2 நாள் முன்னாடி தமிழறிவி சனியன் ஒரு நாய் வந்து என்ன பேசிருக்கு, என்னை வந்து திராவிட இயக்கம் வந்து இந்தி படிக்க, இந்த ஆளுக்கு ஸ்கூல் முடிச்சது 65ல, திமுக ஆட்சிக்கு வந்தது 67ல, இவர் திரும்ப ரிவர்ஸ்ல ஸ்கூல் படிக்க போனாரான்னு தெரியல. காமராஜர் ஆட்சியில இல்ல, 60 ஒரு ஆட்சி விட்டு போயிட்டாரு. இன்னொன்னு, இந்தி தெரிந்தா தமிழ் மனைவி என்ன பண்ணிருப்பாருன்னு சொல்ற, காமராஜருக்கே இந்தி தெரியுமா தோழர், எனக்கு தெரியல. காமராஜர் இந்தியே தெரியாது, ஆனா அவர் இந்திரா காந்தி பிரதமர் ஆகிட்ட அழகு பார்த்தவர். காமராஜர் இந்தி தெரியாது, ஆனால் அவர் தமிழ்லதான் பதில் கொடுத்திருக்காரு. அது இருக்கலாம், ஒருவேளை தமிழறிவு மணியனுக்கு இந்தி தெரிந்தா என்ன இருக்குன்றீங்க, நேரம் அமிதாப் பச்சன் வீட்டு வாசல்ல போய் நீங்க தான் அடுத்த பிரதமர், அவருக்கு புரோக்கர் வேலை பார்த்துப்பாரு. இப்ப எப்படி தமிழ்நாட்டுல ரஜினிகாந்துக்கு புரோக்கர் வேலை பார்த்துருக்காரோ, அத மாதிரி அமிதாப் பச்சன் நீங்க தான் அடுத்த பிரதமர், உங்களாலதான் இந்தியா திருத்தம்னு அவருக்கு அப்படி ஒரு நேஷனல் லெவல் புரோக்கர் வேலை பார்க்க முடியலையே அப்படிங்கிற காரணம் தான் தமிழறிவு மணியன் மாதிரி ஆட்கள், அந்த மணியன் மாதிரி ஆட்கள் தமிழறிவு எட்ட சொல்லுங்க, எதுக்கு தமிழை கூட வச்சுட்டு இந்தி படிக்கணும்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. அதே தமிழறிவு மணியன் கலைஞர் காலில் விழுந்தான் திட்டக்குழு உறுப்பினர், திட்டக்குழுக்கு தலைவர் ஆனாரு, வெக்கமான சூடு சொன்னா வெக்கமான சூடு சொன்ன இருந்தா திராவிடம் கொடுத்த எதையும் வேணாம்னு சொல்லிட்டு வரணும், இவனுங்க திராவிடம் கொடுத்ததையும் வாங்கி வச்சுப்பானுங்க. இல்லையா எங்களுக்கு ட்ரௌசர் வரலாம் பானுங்க, நாங்க பஞ்சர் ஓட்ட ஆளு இல்லம் பானுங்க, தாவா அல்ல ஆளு இல்லம் பானுங்க. ஏன் அதுக்கு நீங்க கொஞ்ச நாள் அழுதுங்கன்னு தான் சொல்றேன், நீங்களே அள்ளிக்கீங்கப்பா. நான் என்ன சொல்றேன், இந்தி தானே வேணும், நாளிலிருந்து இந்தியிலேயே பேசுங்க, இந்தியிலேயே பல்லு வளர்த்துங்க, இந்திக்காரன் திங்கிறதே தின்னுங்க, தமிழ்காரன திங்காதீங்க, தமிழ்காரன தொடாதீங்க. தமிழ்நாட்டுல இந்தி பேசுறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னோட நான் வேலை பாக்குற இடத்துல என்னோட ஒரு சீனியர், நாங்க ரெண்டு பேரும் ஒரு இஷ்யூ முடிச்சுட்டு சில வருடங்கள் முன்னாடி நடந்தது, சாப்பிடறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஒரு 4 மணி ஆயிடுச்சு, போய் மதிய சாப்பாடுக்காக போனோம். அந்த இடத்துல வந்து ஹிந்தி பேசுறவங்க தான் இதுல இருந்தாங்க, கவுண்டர்ல மட்டும் தமிழ் பேசுறவங்க இருந்தாங்க. பில்ல போட்டுட்டு போய் பார்த்தோம், ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தான், எல்லாம் தீந்துருச்சு புள்ள இருக்கு. ஆனா ஆரம்பத்துல அது எங்களுக்கு தெரியல, நான் சொன்னேன் தம்பி சீக்கிரம் எடுத்து போய் பாடுனேன், நான் உடனே ஹிந்தியில ஏதோ கொஞ்சம் பயந்து எடுத்து வச்சுட்டு இருந்தான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ரொம்ப எல்லாம் அதற்ற மாதிரிலாம் கேட்கல, அவன் பாவம் தானே அப்படின்ட்டு. ஒரு தட்டு வந்துருச்சு, இன்னொரு தட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிட்டே இருந்தது. அப்போ என்னோட சீனியர் வந்து இருந்துகிட்டு அவர்கிட்ட வந்து ஹிந்தியில பேசினாரு, என்ன பேசினா என்ன கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கன்னு தான் பேசியிருப்பாரு.
அதை கேட்டுட்டு அவன் சிரிச்சுட்டான் லைட்டா. ஏன்னா இவர் 12 வருஷமா படிச்ச இந்தியா அவ்வளவுதான், பேசுறது வேற படிக்கிறது வேற. நீங்க பேசி பழகினாதான் பேசுறது வரும். அதனால இவங்க பாட புத்தகத்துல திணிக்கிறதுனால வந்து நம்மள பேச வச்சிட முடியும்னு நினைக்க முடியாது. ஏன்னா ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் தான் பேச சொல்லுவாங்க, வீட்டுல தமிழ் தான் பேச சொல்லுவாங்க, சமூகத்துல தமிழ் தான் பேச சொல்லுவாங்க. இப்படி இருக்க சமயத்துல ரெண்டு மொழி வளரலாம், மூணாவது மொழிக்கு இங்க இடம் எங்க இருக்குன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன், இந்திய தூக்கி பிடிக்கிறவர்கள் அமெரிக்கன் எம்பசில போய் ஹிந்தி பேசிட்டு விசா வாங்கிட்டு போகணும். அமெரிக்கால வச்சு ஜெயில இல்ல தலைமை போட்டு விசா கொடுத்துருப்பான் தெரியல. ஆனா நான் இப்ப இல்ல, அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, சீமான் அவர் மட்டும் தான் இலங்கை போயிருக்காரு, அவர் மட்டும் தான் அமெரிக்கன் எம்பசி போயிருக்காரு, அவர் மட்டும் தான் ராஜராஜ சோழனோட வந்து ஆமகரி தின்னிருக்காரு, அவர் மட்டும்தான் வந்து கரிகால சோழன் கல்லணை கட்டும் போது கல்லடிச்சு கொடுத்துருக்காரு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் இல்ல, அவரு ஒரு ஃப்ராடு, அவருக்கு அப்புறம் வந்ததெல்லாம் அதோட பெரிய ஃப்ராடு. இப்பவும் சொல்கிறேன், மொழி என்பது அறிவல்ல, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச கொரிலான்னு நினைக்கிறேன் அந்த படத்துல, அந்த படத்துலதான் சொல்லுவாங்க மொழினா இனிக்கணும் திணிக்க கூடாதுங்கிற மாதிரிதான் இந்த நம்மளோட உரையாடலும் அப்படிதான் இருக்கு. அடுத்து